அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ஜனவரி மாத ராசி பலன்கள். முதல்ல நம்மளோட நேயர்கள் அனைவருக்கும், வியூவர்ஸ் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர். பிறந்திருக்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்றது வாழ்த்திக்கொண்டு, ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம். ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையில் குரு பகவான் கும்பராசியிலேயே இருக்கின்றார். அதே போல சனி பகவான் மகர ராசியில் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் ரிஷபராசி மற்றும் விருச்சக ராசியில் அமர்ந்திருக்க, இந்த ஜனவரி மாதத்தில் சூரிய பகவான் மகரத்திலே சனி சூரியன் சேர்க்கை இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். சனி சூரியன் சேர்க்கை என்பது இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை தரக்கூடியது. குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல தந்தை மற்றும் மகன் பிள்ளைகள், தகப்பனுக்கும் பிள்ளைக்குமான உறவுல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சனி சூரியன் சேர்க்கை சேர்க்கும். அதே போல தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகள் அல்லது பிள்ளைகளால் ஒரு பெரிய பேர் புகழ்கள், இவையெல்லாம் கூட குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்கிறது. இந்த மாதிரியான நன்மைகள் இந்த ஜனவரி மாசத்துல உங்களுக்கு நடக்க இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, செவ்வாய் பகவான் மகரத்திலே உச்சமடைந்து காணப்படுகின்றார். செவ்வாய் பகவான் உச்சமடைகின்ற ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நிச்சயமாக காவல்துறை அதிகாரிகள், அந்த மிலிட்ரி பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள், நேவி மற்றும் அந்த கடல்துறை சார்ந்தவர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாருக்குமே நல்ல பேர் புகழ் கிடைப்பதற்காகவும் அதே சமயத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவதற்காகவும் ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ சனி செவ்வாய் சனி சூரியன் சேர்க்கை இருக்கு. இது காவல்துறை அதிகாரிகளுக்கு யாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், அரசியலை பொறுத்தவரை வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்த வெற்றிகள் எல்லாம் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உரிய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான குடி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இன்னும் கூட உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக சாமி இது எனக்கு பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கான ரெமிடிஸ், உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன, நீங்கள் எந்த மாதிரியான கோவிலுக்கு போகணும், என்ன தீபம் போடணும், இல்லை என்ன மாதிரியான ஹோமம் செய்யணும், அப்போ அந்த பரிகாரங்களை உணர்ந்து செய்கின்ற பொழுது இன்னும் கூட வாழ்க்கை நீங்கள் வெற்றி பெற முடியும். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஜனவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக, ஒரு மகிழ்ச்சியான மாதமாக, பெருமை மிகுந்த மாதமாக அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, நான் பதிவில் தொடக்கத்தில் சொன்னது தான் உண்மை. எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி கன்னி ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் தரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு எடுத்து தரப்போகுது இந்த மாதம். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாகவும், நீண்ட நாட்களாக ஒரு பிளான் போட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் ஒரு கற்பனை செய்து வச்சுருப்பீங்க, இதெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும், இந்த வேலையை எடுக்கணும், இவர்கிட்ட இந்த கம்பெனிலேருந்து நம்ம ஆர்டர் எடுக்கணும், நமக்கு வந்த இந்த ஆர்டர்ஸை நம்ம செய்து காமிக்கணும், நமக்குள்ள கற்பனையை நம்ம வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சுய தொழில் செய்பவராக, ஒரு இண்டிவிஜுவல் பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, அல்லது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ நீங்கள் எந்த எதை விஷயத்தை நீங்கள் செய்து காட்ட வேண்டும் என்று நினைத்து இருக்கின்றீர்களோ நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கன்னி ராசி நேயர்களே, ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடு உங்கள் ராசிக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வாய் பகவான் சென்று அமர்கிறார். அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை அங்கே ஏற்படுகிறது. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் அங்கே உச்சம் அடைகிறார்.
அப்ப உச்சமடைந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய ஸ்பீடு அதிகரிக்கும், உங்களுடைய ஒரு வேகத்தோடு எதையும் நீங்க செய்வீங்க. அதை தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், நாம கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணணும், இதை நம்ம ஜெயிச்சு காட்டணும், நம்ம இந்த பேர் புகழ் வாங்கணும், இதுலேருந்து நம்ம ஏதாவது சம்பாதிக்கணும், இதுலேருந்து நம்ம ஏதாவது ப்ராஃபிட் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு உத்வேகத்தோடு ஒரு ஒரு ஃப்ரெஷ்னஸோடு ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பெற்று தருகிறது. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே ஒரு அற்புதமாகவே இருக்கும். பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பானதாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை இந்த வருஷம் முழுவதும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். ஸோ தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குற காரணத்தினாலும், உங்களுடைய வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து, அதே சமயத்தில் உங்களுக்கு பணவரவு என்று சொல்லக்கூடிய பாவத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ பண வரவுகள் இருக்கும், வீண் செலவுகள் குறையும், அதே போல் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகள், சண்டை சச்சரவுகள், உயர் அதிகாரியுடைய தொந்தரவுகள், கூட வேலை செய்கிறவங்களுடைய தொந்தரவுகள், அல்லது லேடிஸால் வரக்கூடிய பிரச்சனைகள், மானம் வீண்படி அவமானங்கள் சம்பந்தப்பட்டது, தலைக்குனிவுகள் சம்பந்தப்பட்டது, முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, பணங்காசுகள் சம்பந்தப்பட்டது, அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே. அதே போல் ஏதேனும் ஆசையை தூண்டுபவர்களாக இருந்தால், அது பணங்காசமாக இருக்கலாம், பேர் புகழாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், ஆசையை தூண்டக்கூடிய விஷயமாக இருந்தால் கொஞ்சம் சற்று கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு. அதே போல் பெற்றோர்கள் பிள்ளைகள் இந்த இரண்டு பேருக்கான ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவி, குடும்பம், பொதுவாக குடும்ப உறவு முறைகளை அதிக அக்கறை அதிக கவனம் செலுத்த வேண்டும். பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது, தவறான முடிவை எடுக்கிறாங்க, அல்லது பெற்றோர்கள் சொல்ல பேச்சு கேட்கல, அல்லது கணவன் மனைவி ரெடி இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கூட கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அப்போ இதெல்லாம் சரி பண்ண மந்த் நல்லா இருக்குது, ஜனவரி மாதம் நல்லா இருக்குது, கன்னிராசிக்கு சப்போர்ட் பண்ணுது, பட் எனக்கு அது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமாக நீங்கள் எந்த நிலையில் எந்த பொசிஷனில் இருந்தாலும், ஒரு அரசியலில் இருந்தாலும் சரிதான், சினிமா துறையில் இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு தொழிலதிபராக இருந்தால், பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் பரவாயில்ல, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கூட அது உங்களுடைய ஜாதக பிரகாரம் பரிகாரங்கள் செய்து வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால், நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக அமைய. அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதை போல, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். ஸோ வாராகி ஆசிரமம் கட்ட வேண்டும் என்பதுதான், அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும். ஏதேனும் ஒரு வாராகி அம்பளுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைத்தால், சாமி கோவிலே நான் கட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு எங்கே வேணும்னு சொல்லுங்கள், அந்த மாதிரியான உத்தரவுகள் உங்களுக்கு கிடைக்குமே ஆனால், கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அதே போல் உலகம் முழுவதும் வேர்ல்டு வைட் அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக கைராசியான முறையில் பேர் வாங்கி தருகின்றவர்களை சிறப்பான முறையில் ஆலய கும்பாபிஷேகங்கள் செய்து தரப்படும். அது மட்டுமல்ல, எல்லா விதமான ஆலய பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சுதர்சன ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமத்திலிருந்து மிருத்யுஞ்சய ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமம், சண்டி ஹோமம், இந்த மாதிரி என்னெல்லாம் பரிகார ஹோமங்கள் இருக்கோ எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் சிறப்பான முறையில் செய்து தரப்படும். திருமண வைபவங்கள், சுவாமி திருக்கல் யானங்கள், 60 கல்யாணம், 70 கல்யாணம், 80 கல்யாணம், இவை அனைத்தும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையினால் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.